ரூம் போட்டு படுத்துட்டேன், சூரியனே வரல, ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கேன், என்னடா இருட்டிட்டு தான் இருக்கு போல இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா. மற்றபடி நிறைய காட்ட மாட்டேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா பாத்துக்கிடுங்க சரியா. பிளான் போட்டு பண்ணியும் பிளான்ல கொஞ்சம் சொதப்பல ஆயிடுச்சு ஆரம்பத்துல. ஐயோ, தொண்டை கட்டின காண்டா மிருகம் மாதிரிலாம் இருக்கு என் குரல், வேற லெவலு மாமே. போர்வே சும்மா வைக்கின்னு போவோம். எல்லாருக்கும் என்னங்க போன் வந்த உடனே தலை கோணிக்கிறது இப்படி. தக்காளி மண்டை எவ்வளவு ஹோட்டல் டீ கடை வந்தாலும் நெவர் நெவர் ஸ்டாப் தி பைக். ஒரு மனுஷன் ஒரு அளவு பிளான் இல்லாமல் வேலை செய்யலாம், ஆனால் ஒரேடியாக பிளான் இல்லாமல் வேலை செய்யக்கூடாது. அப்படி வேலை செய்கிற ஒரு பெரிய உதாரண புருஷன் நான் தான், அதுதான் உங்கள் காயல் ரைட்டர். மோசமான ஒரு உதாரணம், நான் ஊட்டிக்கு ஒரு குரூப் ரைடு வந்தோம், நிறைய பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது ஊட்டியிலேருந்து வீட்டுக்கு போகணும் இல்லையா, அப்போ போகிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பிளான் போட்டால் தான் கரெக்டாக வீடு போய் சேர முடியும். இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே போக முடியும், இந்த டைமில் கிளம்புனா இந்த டைமில் சேரலாம் அப்படின்ட்டு. நைட்டு 9:30 மணிக்கு ஊட்டியிலேருந்து கிளம்புறேன். என்ன மாதிரி ஆள் பற்றிலாம், லாங் வீக்கெண்டு முடித்து மக்கள்லாம் வீட்டுக்கு வராங்க, பயங்கர டிராஃபிக்கு, மலை இறக்கத்தில் சில ஆக்சிடெண்ட் வேறு, நமக்கு வேறு, நான் பகல் முழுக்க உழைச்சிட்டு இருந்தனால, அதாவது சுற்றிக்கிட்டே இருந்தனால கை கால்லாம் சரியான வலி, போய் சேர முடியல, தூக்கம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. மேலே ஊட்டியிலேருந்து கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் வந்து, மேட்டுப்பாளையத்தில் தூக்கம் அதிகமாக வந்ததுனால ரூம் போட்டு படுத்துட்டேன். இந்த இடத்துல ஸ்ரீ சரவண பவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு, நம்மளுடைய கரும்புலியை நம்ம ரூம் முன்னாடியே விட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி, சூரியனே வரல, ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கேன், என்னடா இருட்டிட்டு தான் இருக்குது போல இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா 8:00, பட் சூரியன் இல்லை. ஊட்டியை விட கொடுமையாக இருக்குது இந்த இடம். ஸோ இப்படி ஒரு பிளான் இல்லாமல் இன்றைக்கி போகிற நான் எந்த அளவுக்கு என்னுடைய ரைடை என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சிருக்கோம், கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கேன், கரெக்டாக சில விஷயங்களை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு சந்தோஷமாக நான் பண்ண போகிறேன், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வண்டியை கிளப்பிட்டு சொல்கிறேன். ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரி சேஞ்ச் ஸ்ப்ரேலாம் தெளிவாக அடிச்சுக்கிடுவோம். ஊட்டியில் நான் மட்டும்தான் சென்டர் ஸ்டாண்ட் வச்சுருக்கனால இப்போ லீவ் படிக்கிற ரொம்ப ஈஸியாகி போகுது, அது நமக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ ஓகே கைஸ், கிளம்பியாச்சு, பக்காவாக ரெடி கேர்ஸ் பட்டாச்சு. இன்றைக்கி ரைடு எனக்கான ரைடுங்க, அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுவேன், மற்றபடி நிறையா காட்ட மாட்டேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக பார்த்துக்கிடுங்க சரியா. ஓகே கைஸ், ஃபைனலி அந்த இந்த 10:30, ஆமாம் 10:30 ஆகிட்டப்பா, அடா சோழி முடிச்சவனே, நீ எல்லாம் ஒரு ஆளாடா. சரிப்பா, பிளான் போட்டு பண்ணியும் பிளானில் கொஞ்சம் சொதப்பல ஆயிடுச்சே ஆரம்பத்தில். ஒரு சேட்டா வந்தார், அவர் பாரின்லேருந்து வந்திருக்காரு போல இருக்கு லீவுக்கு, அவர் ரொம்ப பேசிக்கிட்டு நடந்தார், எனக்கு பைக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னே மாதிரி பைக்கில் போகணும்னு ஆச்சே, ஆனால் எனக்கு நான் செட்டில் ஆகிட்டு பாரின்ல பார்த்துக்க, இங்கே வந்து நான் எங்கிட்ட ஓட்டேன், நீ எப்படி ஓட்டுற, என்ன ஏது, எப்படி இந்த வண்டிலாம், என்ன ரேட்டு, எஸ்சியில் இப்படி ஒரு வண்டி இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார். அதை எனக்கு அந்த பைக்கர்ஸை பற்றி கேட்டோன்ன உடனே அப்படியே நம்ம பழைய காதலியை பற்றி கேட்ட மாதிரி கதை கதையாக அளந்து விட ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு ஆசையோ ஆசையாக பேசிகிட்டு இருந்தேனா லேட் ஆகி போச்சு. வந்து நம்ம திருப்பூருக்கு தான் ரூட்டு போட்டிருக்கேன், 1:15 மணி நேரம் காட்டுது. நைட்டு ஒரு இன்னொரு விஷயம், அந்த ஹெட்லைட் பேச்சு பத்த மாட்டேங்க, எங்கிட்ட இந்த வண்டியை சர்வீஸ் விட்டதுக்கு ஒரு ஃபாக் லைட்டினால பிரச்சனை வருதுன்ட்டு ஃபாக் லைட்டை கழட்டி குத்துற போட்டாங்க, அதனால் எனக்கு ஃபாக் லைட் இல்லையா, நமக்கு நல்ல ஹெட்லைட் வெளிச்சம் இல்லாமல் பெரும்பாடாக இருக்குது. கோத்தகிரி ரூட்டு அந்த பக்கம் லெஃப்டில் போனோம், நாங்கள் போகும்போது அப்படி தான் போனோம், இப்போ மேட்டுப்பாளையம் உள்ளே வந்தாச்சு, நம்ம திருப்பூர் போகணும்னு நம்பத்துக்கிட்டுங்க. ஆட்டா அதுதாங்க, நம்ம ஒரு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பார்க்குற எதுவுமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரோடு ஒரு பெரிய உதாரணம். மேட்டுப்பாளையம் டு 100 ரோடு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. எப்போவுமே நான் வரும்போது இந்த ரோடு நல்லா தான் என்ஜாய் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி என் மைண்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, அதனால் இன்றைக்கி இந்த ரோடு இந்த ரைடு எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஐயோ, தொண்டை கட்டின காண்டாமிருகம் மாதிரிலாம் இருக்குது.
என் குரல். உன் பேரை சொன்னாலே நான் திரும்பி பார்க்கிறேன், உன் பேரை மட்டும்தான் நான் விரும்பி கேட்கிறேன். இருவர் ஒருவராய் இணைந்து விட்டோம், இரண்டு பெயர் ஏனடி? உனக்குள் நான் என்னை தொலைத்து விட்டேன், உன்னையே கேளு நீ. அடி உன்னை நான் மறந்த வேளையில் உன் காதல் மாறுமா? திருப்பூரின் பிஸியான சாலைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். வெறும் என் பாடு பெரும் பாடாக இருக்கிறது. அடடா அடடா அடடா, நான் ரூட்டை வந்து அப்படிதான் போட்டேன், சேத்தார் மெயின் ரூட்டில் போகணும்னு போட்டேன், கடைசியில் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு. அப்போ அதில் ஓட்டுறதுக்கும் இங்கே வந்து இங்கே வந்துட்டதுக்கப்புறம் இங்கே ஓட்டுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அப்பாடி அப்பா போடுறா தம்பி பிரேக்க. போடா போடா தம்பி, ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல அடிச்சு போடாடே. அப்போ அதாண்டா உனக்கு டயர்டாவாக தான் போக முடியும். எல்லாரும் உள்ள பூந்துன்னு பூந்துன்னுக்குறாங்க. நீ எப்படியா பார்த்துட்டு போனா எப்படியே பார்த்து திருப்பூரை கண்டி நீ தான்ட்டான் வைய வர்ற லெவல் மம்மே. அந்த ரூட்டு அவினாசி பாலியா அதெல்லாம் போர்வே சும்மா வைக்கின்னு போவோம். அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, திருப்பூரை கண்டி நீ சீக்கிரமாக தாண்டிட்டேன்னு வைய ஸ்மூத்தாக போயின்னுக்கிறலாம், எப்படியே ஸ்மூத்தாக போயின்னுக்கலாம். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதும் அதை தாண்டி போகணும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, சுசுகியை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற அநியாயம். அண்ணே அண்ணே அந்த அவச்சாச்சு காதை கோணிச்சு. ஐயோ ஃபோனை பார்த்த உடனே கழுத்து தானாக கோணிக்கிடுதே. என்ன பேர்? ஹெல்மெட்டு கீழே, ஃபோனு இங்கே. அது ஓட்டுற ஸ்டைலை வேகத்தை பாருங்கள், பூந்து பூந்து பூந்து. அது ஒரு நின்று பொறுமையாவது போகன்றதும் கிடையாது. ஆள் மண்டையிலும் பாருங்கள். அது என்னம்மா எல்லாருக்கும் என்னங்க ஃபோன் வந்த உடனே தலை கோணிக்கிறது இப்படி? அந்த ஒரு பறவை ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு ஆளை பார்த்தோன்னா சிடக்குன்னு அப்படி கோணும்ல, அந்த மாதிரி இது கோணிக்கிடுது. கோணாதீங்க தயவு செஞ்சு. பைக் ஓட்டும்போது உங்களுக்கு ஃபோன் வரட்டும், பேசுங்க, ஓரமாக போயிருங்க. ஓரமாக போய் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போகிறதுனால ஒரு குடி முழுகிப்படாது, உங்களுக்கு எந்த நட்டமும் வராது, சரியா? நீங்கள் இப்படியே காதில் வச்சு பேசிட்டு இருந்தால் அவர் மறுபடியும் அவன் கட் பண்ணவே இல்லை போல இருக்க, எடுத்து காதில் வச்சுட்டு போயிட்டான். இப்படியே போனீங்கன்னு வைங்களேன் பாவம், அது உங்களால் அடுத்தவங்களுக்கும் விபத்து அபாயம், உங்களால் அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் மைண்டில் வைங்க காய்ஸ். ஓகே ஃபைனலி டானுடைய கடலுக்கு வந்தாச்சுங்க. கடலில் வந்து கலக்க போகிறேன். டான்கிட்ட பேசிவிட்டு கொஞ்ச நேரம் அவர் கூட கலாய்ச்சி கலாய்ச்சி பேசிவிட்டு ஜாலி பண்ணிவிட்டு அப்படியே வரேன். ஃபைனலி வந்தாச்சு திருப்பூர். வந்துட்டு என்ன நடக்கு? என்ன நடக்கு? வந்தோன்னு திருப்பூருக்கு வந்தோடனே திருப்பூர் போய் பேசுறேன். உடல் சாப்பிட வந்துருக்குறோம். நாங்கள் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். உடல் பசி உயிர் போகுதே, காலைல சாப்பிட மட்டுமே, திருப்பூருக்கு வேற போகிறோமே, என்ன நடக்க போதான்னு நினச்சிட்டு வந்தேன். செஞ்சுட்டீங்க திருப்பூர் போய் மெஸ்ஸில் குடல் குழம்போட சாப்பாடுங்க. ஆமாம், தண்ணி போடுங்க. இந்த தண்ணி போடணுமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி போடணுமா? சாமி நன்றி, சாமி நன்றி. நன்றி என்ன? எனக்கு இந்த மாதிரி தண்ணி போட்டு வெறும் தண்ணியா கிளீன் பண்ணி இப்படிதான் பண்ணணுமா? ஆனால் தண்ணி பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த தண்ணி ஓகே கைஸ், வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு வயிற்று நினச்சி விட்டாரு. இப்போ எனக்கு வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க. விட்டுட்டு போனால் இவர் சொன்னது எனக்கு தெரியாது, வண்டியை நல்லா பக்காவாக கழுவி வச்சாச்சுங்க. ஜம்முன்னு நம்ம கரும்புலியா கழுவி வச்சாச்சு. பல பல பலன்னு இந்த ரைடு ஹில்ஸுக்கு போன நம்ம வந்த தடமும் இல்லை, தெளிவாக இருக்குது. அப்படி இப்போ இந்த சைடு பேனியர்ஸ் நான் வரும்போது இருந்துச்சு பற்றிலா, வரும்போது சைடு பேனியர்ஸ் இருந்துச்சுலாம், இப்போ எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே நான் வரும்போது தார் ஜீப்பில் வச்சுட்டேன். அண்ணன் வந்தாங்களா, அதுக்குள்ளே கழட்டி எல்லாத்தையும் நான் மாட்டிகிட்டு இருக்க நேரம் இல்லைன்ட்டு இங்கே பெட்டி இங்கே பெட்டி எல்லாத்தையுமே அண்ணனோட பே காரில் வச்சுட்டேன். அதனால் அது இப்போ எடுத்துட்டு சாப்பிடாமல் இருக்கா? ரைட் ஓகே. எல்லாம் எடுத்து என் நம்ம வண்டியில் ஏற்றி என் லக்கேஜ் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி போக வேண்டியதாங்க. இதெல்லாம் மாட்டுறக்கு குறைஞ்சது எப்படியே ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அப்படியே நீங்கள் வந்து இருங்க, வந்துடுறேன்.
ஓட்டி மலையை தாண்டி கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கும் ஒட்டன்சத்திரம் அருகே வந்து கொண்டிருக்கிறோம். ஊட்டி மலையை தாண்டி வந்து இறக்கி வந்தப்பறம் ஒடைக்கால மலையும் பார்த்தா கொஞ்சம் குதுகலம் வருது. என்ன போறீங்களா இல்லையா? எங்கே போகிறாரு இவரு? தக்காளி மண்டே லெஃப்ட் போகிற ரோட்டில் அவர் பாட்டு நேராக போயிட்டுருக்கேன். ரைடு போ ரைடு போன்னு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. நட்புதாரர்கள், மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. ஆனால் வீடு வாசல்னு ஒன்று இருக்குல்லாங்க, நான் என்ன கல்யாணம் ஆகாத மொட்டை போயிலாம். 2 மணிக்கு ரைடு போய்கிட்டே இருக்கிறது. கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் ஆகி போச்சு. இஷ்டத்துக்கு போக முடியாது பார்த்தீங்களா, அவங்களையும் பார்க்கணும்ல. திருநீரில் என்ன 2 காரும் நம்மளை அடைச்சி வராங்க. பார்த்திபா உஷார் ஆயிக்கடா. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கொடைக்கானல் மலை என்று அர்த்தம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கேட்டு பார்க்கவே கிளைமேட் சூப்பராக இருக்கே. கொடைக்கானல் போனால் எப்படி இருக்கும்? ஒட்டன்சத்திரம் டு செம்பட்டி ரூட்டு என்னோட ஃபேவரட் ரூட்டுங்க. இந்த ரூட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு இந்த டைமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி வந்து சிங்கிள் ரோடாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டபுள் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. சிங்கிள் ரோடு ரோடாக இருக்கும்போதே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. முதல்ல லாரியில் லோடு அனுப்புவேன் முடுமலைப்பேட்டைக்கு, எங்கிட்ட அங்கே எங்கள் ஊர்லேருந்து லோடு அனுப்புவேன். அப்போ இந்த ரூட்டில் தான் நான் வருவேன். திண்டுக்கல் போய்ட்டுலாம் வரமாட்டேன், அதில் ஒரு 15 கிலோமீட்டர் மிச்சானா எனக்கு கிட்டத்தட்ட 300-400 ரூபா மிச்சமா. அது வேறு ஒரு டோல்கேட் வேறு இருக்குது. திருப்பூரில் ஏறினதுங்க, இன்னும் இறங்க கூட இல்லை. பெட்ரோல் வேறு லைட்டாக எரிஞ்சிட்டு அடித்து விரட்டி ஓட்டிட்டு வந்ததுனால எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும், பட் மைண்டு அது கேட்க மாட்டேங்குதே. அருமையான இந்த ரோட்டை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போடா சாமி அப்படின்னு சொல்லுதே. எவ்வளோ ஹோட்டல் டிக்கெட்டு அதுன்னு வந்தாலும் நெவர் நெவர் ஸ்டாப் த பைக் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது. பெட்ரோல் இல்லாமல் ஸ்டாப் பண்ணால் தான் உண்டு நினைக்கேன். எக்ஸ்டர் பா நல்ல வண்டி, வெயிட்டிங் பீரியட் தான் நிறைய போட்டு தள்ளிச்சிடலாம் உங்களுக்கு. சரியான வண்டிங்க. ஓகே காய்ஸ், செம்ம சூப்பராக இருந்துச்சு வீவு. அதனால் உங்களுக்கு என் மூஞ்சை காட்டி என்னோட எக்ஸ்பிரஷனை காட்டி உங்களுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கேன். இருக்கேன் புது க்ளவுஸ் பற்றிலாம், அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே போகலாமா? மணி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி ஆகுது? ஐயா டைம் சொல்ல 4:30 ஆகுதுங்க. இன்னொரு பைபாஸ் போட்டுட்ருக்காங்க கொடைக்கானல் போகிற, கொடைக்கானல் டு சேலம்னு நினைக்கிறேன். சேலம்னா இந்த சம்திங் அந்த பைபாஸ் இங்கே இன்னும் வேலை முடிஞ்சு முடியலை போல இருக்குது. நம்மளை லைட்டாக சுத்த வருது. வாவ் அட்டா 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 பெட்ரோல் நல்லா கொட்டிருக்கு.